தத்புருட்ராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்ட கேள்வி, ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அதனால் கண்டமா அல்லது கஷ்டமாங்கிற கேள்வியை நிறைய பேர் பயந்து பயந்து கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்குண்டான பதிலை கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஆங்காங்கே நாம் பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேர் பயத்தோடு இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சிறு தடங்கள் அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதே தடங்களுக்கு மேலே மிகப்பெரிய தன வரவுகளை சந்திக்க முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். எடுத்த உடனேயே தடங்கள் இல்லாமல் ஒரு காரியத்தில் வெற்றி கிடைச்சது அப்படின்னா அந்த காரியத்தினுடைய வீரியம் நமக்கு புரியாது. அதுவே ஒரு தடங்கள் ஆச்சுன்னு வைங்களே, அதே காரியத்தை வந்து நம்ம ஆழமாக யோசிப்போம், நிறைய நிறைய முறையில் வந்து நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம். அந்த வகையில் அந்த காரியத்தில் வந்து முழுமையாக செயல்பட தோல்வி அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் தோல்வியே இல்லாத ஒரு மிகப்பெரிய மேன்மையை அடையக்கூடிய ஒரு பக்குவமும் அதற்கான மன சூழல்களும் அதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த வகையில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரியங்களுக்கு தடை அப்படிங்கிறது நிச்சயம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான தடைகள் வந்ததுன்னா தான் உங்களுக்கு சனி பகவான் மூலமாக மிகப்பெரிய வரவு அல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் அனுபவம் உண்மை. அதனால சனி பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். அதாவது தடைகளை கொடுக்குமே தவிர்த்து தடைகளுக்கு அடுத்து வெற்றி கொடுக்கக்கூடியது, ஜெயம் அப்படிங்கிற வளத்தை கொடுக்கக்கூடியது, சமூகத்தில் வந்து உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த சனி பகவான் மிக மிக கச்சிதமாக நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சொந்த பந்தங்களில் அல்லது உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய அதாவது உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த நீங்கள் வசிக்கிற பகுதியில் வந்து நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய தகுதி கூட இந்த சனி பகவான் லக்னத்தில் இருந்தார்னா கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை போயிட்டே இருந்தார்னு வைங்களே, அது வந்து அவ்வளவு வந்து ஒரு மேன்மையாக இருந்துட்டு இருக்காது. ஆனால் தோல்வி அல்லது தடைகளை தாண்டி தாண்டி அனுபவம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த அனுபவம் அவருக்கு மிகப்பெரிய ஆசானா இருந்துட்டு இருக்குது. படிப்பாளி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஜெயிக்க முடியும், ஆனால் அனுபவம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா அவர் வந்து படைப்பாளியா மாறி அவர் மட்டும் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத விட அவரை சார்ந்துள்ள நிறைய பேரை வந்து ஜெயிக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு காரணமா அமைஞ்சிருது. தர்மத்திற்கும் கர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஒருவருடைய லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா, அதனால சனி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா, இப்போ லக்னத்தில் சனி பகவான் இருக்கும்போது நம்ம பிறந்துட்டோம், அதற்காக சனி பகவானை தூக்கி மாற்றி வைக்க முடியுமா? எந்த ஒரு பரிகாரம் பண்ணி, எந்த ஒரு பூஜை பண்ணி, எந்த ஒரு மந்திரம் பண்ணி, எந்த ஒரு ஹோமம் வளர்த்தி, எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சு எவ்வளவு பண்ணினாலும் இருக்கிற சனி பகவானை மாற்றி வைக்க முடியாது. ஆனால் லக்னத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானை மாத்திரமா இல்லமோ நம்மளுடைய மனசை வந்து நாம மாத்திக்கிறது நல்லது இல்லையா, அந்த மாதிரி மாற்றி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஏற்றம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அல்ல, உலக அனுபவத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத உண்மை. உலக அனுபவங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சமாவது ஒரு தடங்களை கொடுத்து அந்த காரியத்தில் வந்து நம்மளை வந்து முழுமையாக செயல்பட வச்சு அந்த காரியத்தை முழுமையாக சிந்திக்க வச்சு அதற்கப்புறம் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க வைக்கும். அதுதான் சனி பகவானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு காரகத்துவமாக இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் ஆயுள் பாதிப்பு அல்லது அந்த ஜாதகருக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த மாதிரியான ஒரு பேச்சு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால அந்த ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த ஆயுளை எடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயுள் காரகரே சனி பகவானாக இருக்கிறதுனால ஆயுளை வந்து எடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் வந்து நீங்கள் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார், கொடுத்துத்தான் ஆகணும், அதுதான் சனி பகவானுடைய விதி. ஆனால் இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து
தண்டம் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயத்தை ஏற்படுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா, மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த தருணத்திலும் சனி பகவான் போறதில்லை அப்படிங்கிறது தான். அடிப்படை ஜாதகத்தில் ஜனனம் அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்படின்னா, மரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை, தவிர்க்க முடியாத தாத்பரியம். ஆனால் இடையில வரக்கூடிய கண்டங்களையோ இடையில வரக்கூடிய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து உயிர் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆயுள்காரகர் சனி பகவான் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நிகழ்ச்சியில் கேள்வி கேட்குற நிறைய பேர் இந்த சனி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா உயிருக்கு பாதிப்பு அப்படிங்கிற பயம் தான் இருந்துட்டு இருக்குது. சின்ன தலைவலி வந்தாலும், சின்ன ஒரு மருத்துவ செலவு வந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிக்க வந்துருமோ அல்லது உயிர் பாதிப்பு வருமோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். லக்னத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு கிடையாது. ஆனால் கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். அந்த கஷ்டம் கூட வந்து நீங்கள் வந்து நாங்கள் முழுமையாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகத்தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒருவருடைய லக்னம், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் மேஷ லக்னமாக இருந்து அந்த மேஷ லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா, அந்த சனி பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால அந்த சனி பகவானுடைய திசை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நான்காவது திசையாக வந்தது அப்படின்னா, அந்த சனி பகவான் வேணா உங்களுக்கு ஆயுள் ரீதியான வகையில் கண்டத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது எவ்வளவோ தர்மங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் வந்து வாழவே பிடிக்காத ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தில் எல்லோருமே நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, நாம மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விரக்தியான எண்ணங்களை கொடுக்கிறது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கூட நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு உங்களுடைய வேண்டுதல்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நல்லது நடக்காம போறது. உங்களுக்கு நல்லது நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு போகும் பொழுது எதேச்சையாக யதார்த்தமாக இன்னொரு நபரை கூட்டிட்டு போகும் பொழுது அவருக்கு மட்டும் அந்த வார்த்தையிலேயே நல்லது நடக்கிறது. இந்த மாதிரியான எதிர்மறையான ஏற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், புதிர் போடும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதும் யதார்த்தம் தான். ஏன்னா சனி பகவான் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லாம உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி, அதாவது மேச லக்னமாக இருந்து மேச லக்னத்தில் சனி பகவான் நீச்சமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எதிர்மறையான சூழல்களும் ஏற்றுக்க முடியாத கஷ்டங்களும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.